Orang sihir tiba, ini adalah tempat yang paling penting untuk
ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இது எங்களது மக்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அத்தியாவசிய மக்கள் மிகவும் நிதானமாக நடக்க வேண்டும். மக்கள் மிகவும் பக்குவம் நடக்க வேண்டும். மக்களை குழப்புவதற்கு பரப்புவதற்கு முயற்சிகள் நடப்பதற்கு பரப்புவது தூஷவாதிகள் பரப்புவதற்கு நிகழ்வுகள் நின்று வருகிறார்கள். நமது மக்களை குழப்பி அதன் மூலமாக ஒரு அரசியல் தீர்வை தாக்குவது நமது மக்கள் மத்தியில் கூட நம்பவர் மத்தியில் கூட சிலர் உண்மையான நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டார். தங்களுடைய பிரபலியத்திற்காக தங்களுடைய சுய அரசியல் வாய்ப்புகளுக்காக சில கடமைகள் நிறுவன அபிதமான கடமைகள் அரசியல் தீர்வை பொறுத்தவரை ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்துகிறார். ஆனால் நமது மக்கள் பொறுமையாக இருந்து எல்லா காரணங்களுக்கும் எதையும் விட்டுக்கொள்ள வேண்டும் நான் சொல்ல வேண்டும், எதையும் இழக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நமது கர்மங்களை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே முறையை ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு நாங்கள் முயற்சித்து வரோம். அது முக்கியம். இந்த லட்சியத்திற்குள் உள்ள அரசியல் தீர்வை நாங்கள் காணுவோம், காண்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்குவார், நாங்கள் உதவுவார். அந்த அட்டவணையின் அடிப்படையில் தான் அரசாங்கம் செய்யப்படுகிறது. அது தெளிவாக இருக்கின்றது. ஏனென்றால் அரசியல் தீர்வு எங்களுக்கு மாத்திரம் தேவையானது அல்ல, இது நாட்டுக்கு தேவையானது. இந்த நாடு இன்றைக்கு உள்ள நிலையை இருந்து மீட்கப்படுவதாக இருந்தால், இந்த நாடு தற்பொழுது தாங்குகின்ற கடன் சுமையை அதிலிருந்து மீட்கப்படுவதாக இருந்தால், இந்த நாட்டில் வெளிநாடுகள் வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்வதாக இருந்தால், பாரியாளர்கள் முதலீடு செய்வதாக இருந்தால், அதன் மூலமாக இந்த நாடு அபிவிருத்தி அடைந்து இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதாரம் திரும்புவதாக இருந்தால், ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டியது அத்தியாவசியம். ஒரு அரசியல் தீர்வு ஏற்படாமல் அதிகமான அபிவிருத்தி கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை உணர்ந்து நாங்கள் நாட்டுக்காகவும் நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும், தமிழ் பேசும் மக்களுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும் இந்த அரசியல் தீர்வை காண்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதனுடைய கடமை, அந்த கடமையை நாங்கள் தவறக்கூடாது என்று நான் கூறிக்கொள்ள வேண்டும்.